கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்த்திகை புராணம் தாங்க, 29வது அத்தியாயம். வாங்க பார்க்கலாம். மறுநாள் காலையில் மற்ற ரிஷிகள் எல்லாம் தங்கள் தங்களிடம் இருந்த புலித்தோல், கமண்டலம், தர்பாசனம், துளசி மணி இவைகளெல்லாம் கொண்டு போய் சூத முனிவருக்கு பாத காணிக்கையாய் செலுத்தி கந்த புஷ்பாட்சதைகளால் பாத பூஜை செய்தார்கள். இவைகள் எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆசிர்வதித்தார். பிறகு ரிஷிகள் மனக்களிப்புடையவர்களாய் சூதரை பார்த்து, சுவாமி, இன்னொரு சந்தேகம். அதாவது, அரச மரத்தை ஆதிவாரத்தில் பூஜிக்கவோ சேவிக்கவோ கூடாது என்றுரைத்தீர்களே, யாது காரணம்? இதை பற்றி கொஞ்சம் எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்க, சூதரானவர், ரிஷிகணங்களே சொல்கிறேன். அதாவது, முன் சமுத்திர மதனம் செய்யும் போது அதிலிருந்து உண்டான பலவிதமான இரத்தினங்களை தேவர்கள் பெற்றுக்கொண்டு லக்ஷ்மியையும் கௌஸ்துபத்தியையும் மகாவிஷ்ணுவுக்கு சமர்ப்பித்தார்கள். அவ்வாறே லக்ஷ்மி தேவியும் சங்கு சக்கர கதாபாணியாகிய திருமாலை விஜயாபானம் செய்ய தேவர்கள் சந்தோஷித்தார்கள். பிறகு விஷ்ணுவானவர் லக்ஷ்மி தேவியை பார்த்து, லக்ஷ்மி, நான் உன்னை இத்தேவர்கள் முன்னிலையில் விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்க, லக்ஷ்மி தேவியானவள், பிரபோ, அது எப்படி முடியும்? முன்னமையே எனக்கு ஜேஷ்டாளாகிய அலக்ஷ்மியை தவிர்த்து கனிஷ்டை ஆகிய என்னை முதலில் விவாகம் செய்து கொள்வது முறையல்ல. ஆகையால் முதலில் மூத்தவளையே விவாகம் செய்து கொள்ளுங்கள். இதுதான் தர்ம நியாயம் என்றுரைத்த சொல்லை கேட்ட திருமால் அதை அங்கீகரித்து அவ்வாறே செய்து கொண்டு உடனே தீர்க்க தபஸ்வியாகிய உத்கால முனிவரை வரவழைத்து ஜேஷ்டாலை அன்னவர்பால் ஒப்படைத்தார். உத்கால முனிவரானவர் விஷ்ணுவின் கட்டளை பிரகாரம் குரூர ரூபத்துடன் உள்ள அந்த ஜேஷ்டாலை அழைத்து கொண்டு வேதத்துவனியுடன் கூடி விளங்கும் தனது ஆசிரமத்தை அடைந்தார். 29வது அத்தியாயம் முற்றிற்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.